நேர்களுக்கு வணக்கம். இரவு நேரத்திற்கான ஐரோப்பிய செய்திகளின் சுருக்கம். நிலவில் இறங்கிய இந்திய விண்கலம், மேற்குலக நாடுகள் வாழ்த்து. நிலவை ஆய்வு செய்வதற்காக இந்திய விண்வெளி ஆராய்ச்சி நிறுவனத்தால் அனுப்பப்பட்ட சந்திராயன் 3 விண்கலத்தில் உள்ள விக்ரம் லேண்டர் நிலவில் வெற்றிகரமாக இறங்கியுள்ளது. நிலவின் தென்துருவத்தில் இறங்கிய முதல் நாடு என்ற பெருமையினை இந்தியா பெற்றிருக்கிறது. கடந்த வாரம் சந்திரனில் ஆய்வு மேற்கொள்ள ரஷ்யா அனுப்பிய லூனா விண்கலம் சந்திரனில் மோதி வெடித்து சிதறியது. இந்நிலையில் இந்தியாவின் சந்திராயன் 3 விண்கலம் சந்திரனில் வெற்றிகரமாக இறங்கியுள்ளது. இந்நிலையில் பல நாடுகளும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை தடுக்க ஜெர்மனி இலக்கு. ஜெர்மனியின் காலநிலை முயற்சி 2030 இலக்குகளை விட பின்தங்கியுள்ளதாக நிபுணர்கள் கூறுகின்றனர். 2045 பசுமை குடில் வாயுவை நடுநிலையாக்கும் பாதையில் 2030 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை 65% குறைக்க ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது. 2045 பசுமை குடில் வாயுவை நடுநிலையாக்கும் பாதையில் 2030 கார்பன் டை ஆக்சைடு வெளியேற்றத்தை 65% குறைக்கவும் ஜெர்மனி இலக்கு வைத்துள்ளது. ஸ்வீடனில் கடுமையாக்கப்பட்டுள்ள துப்பாக்கி உரிமை சட்டம். ஸ்வீடனில் துப்பாக்கி உரிமை சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. 2022 ஸ்வீடனில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 63 பேர் உயிரிழந்த நிலையில் நீண்ட விசாரணையின் பின்னர் ஸ்வீடனில் துப்பாக்கி உரிமை சட்டம் கடுமையாக்கப்பட்டுள்ளது. உக்ரைனின் முக்கிய தளங்கள் மீது ரஷ்யா மீண்டும் பாரிய தாக்குதல். உக்ரைனின் தானிய களஞ்சியம் மீது ரஷ்யா மீண்டும் பாரிய தாக்குதலை மேற்கொண்டுள்ளது. ஒடேசா நகரில் உள்ள தானிய கிடங்குகளின் மீது ட்ரோன் தாக்குதல் நடாத்தப்பட்டுள்ளது. இதனால் பெருந்தொகை தானியங்கள் அழிக்கப்பட்டுள்ளன. எனினும் இந்த தாக்குதலின் போது 8 ஆளில்லா விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக உக்ரைன் பாதுகாப்பு படை தெரிவித்துள்ளது. உக்ரைனின் முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுக நகரங்களான ஒடேசா, மிக்கலோவ் உள்ளிட்ட பகுதிகளின் மீது ரஷ்யா மீண்டும் தாக்குதல் நடாத்தி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நார்வேயில் அவசரமாக மூடப்பட்ட விமான நிலையம். சட்டவிரோதமான ட்ரோன் நடவடிக்கையால் நார்வேயின் ராம்ஸ் விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. உள்ளூர் காவல்துறை அதிகாரிகளால் உறுதிப்படுத்தப்பட்டபடி அங்கீகரிக்கப்படாத ஆளில்லா விமானம் இருப்பதால் ராம்ஸ் விமான நிலையம் மூடப்பட்டுள்ளது. நார்ட்லாந்தில் கத்திக்குத்து தாக்குதலில் ஒருவர் பாதிப்பு. நார்ட்லாந்தில் கத்திக்குத்து தாக்குதலால் பாதிக்கப்பட்டவர் காயமடைந்துள்ளார். நார்ட்லாந்தில் உள்ள சாட்லேன் முனிசிபாலிட்டியில் இந்த வன்முறை சம்பவம் அரங்கேறியுள்ளது. சட்ட அமலாக்க அதிகாரிகளால் விரைவாக நிலைமையினை கட்டுப்படுத்தி பாதிக்கப்பட்டவரை மருத்துவ நிபுணர்களிடம் ஒப்படைத்துள்ளதாக நார்ட்லாந்தில் உள்ள போலீஸ் நடவடிக்கைகளின் தலைவரான கெஜெட்டில் காலாஸ் தெரிவித்துள்ளார். டென்மார்க்கின் பாதுகாப்பு நிலைமை தொடர்பில் உளவுத்துறை வெளியிட்ட அறிவிப்பு. டென்மார்க்கின் தற்போதைய பாதுகாப்பு நிலைமைக்கு கூடுதல் கட்டுப்பாடுகளை மேலும் நீடிக்க தேவையில்லை என்று போலீஸ் உளவுத்துறை PET அறிவித்துள்ளது. காபன்ஹெய்னிலும் ஸ்வீடனிலும் தொடர்ச்சியான குரான் எரிப்புகளுக்கு எதிராக முஸ்லீம் பெரும்பான்மை நாடுகளில் ஏற்பட்ட பின்னடைவை தொடர்ந்து டென்மார்க்குக்கு எதிரான பயங்கரவாத அச்சுறுத்தல் அதிகரித்ததாக நம்பப்பட்ட பின்னர் எல்லை கட்டுப்பாடுகள் முடுக்கிவிடப்பட்டுள்ளன. இத்தாலியில் வெப்பநிலை அதிகரிப்பு. இத்தாலியில் வரலாற்று வெப்பநிலை சராசரியை விட 0.67 டிகிரி செல்சியஸ் அதிகரித்துள்ளதாக தரவுகள் குறிப்பிடுகின்றன. ஆண்டின் முதல் 7 மாதங்களின் அடிப்படையில் கடந்த 2 நூற்றாண்டுகளில் அதிக வெப்பமான ஆண்டுகளின் தரவரிசை கடந்த தசாப்தத்தில் குவிந்துள்ள நிலையில் நாட்டிற்கான அதிக வெப்பமயமாதல் போக்கை நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. சூரிச்சில் கஞ்சா பயன்படுத்த சட்ட ரீதியான அனுமதி. சுவிஸ் சூரிச் காண்டனில் கஞ்சா போதைப்பொருள் பயன்படுத்துவது சட்ட ரீதியாக்கப்பட்டுள்ளது. சுவிட்சர்லாந்தின் பேசல் காண்டனில் ஏற்கனவே இவ்வாறு நிபந்தனை அடிப்படையில் கஞ்சா போதைப்பொருளை விற்பனை செய்யவும் நுகரவும் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. கட்டுப்படுத்தப்பட்ட நிபந்தனை அடிப்படையிலான கஞ்சா போதைப்பொருள் விற்பனை அடிப்படையில் அடுத்த கட்ட நகர்வுகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அரசாங்கம் தெரிவித்துள்ளது. இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் யாவும் நிறைவுக்கு வருகிறது.
மீண்டும் நாளைய செய்திகளோடு இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.